எல்லாத்துக்கும் வணக்கம். எப்படி நம்ம இன்டர்லாக் பிரிக்ஸில் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய காம்போனன்ட்ஸ் பார்த்தோம். முக்கியமாக வந்து லேபர், இதை வேலை பார்க்கக்கூடிய லேபரில் எப்படி நம்ம மிச்சப்படுத்துகிறோம், கல் வாங்குற லெவலில் மிச்சப்படுத்துகிறோம்னு பார்த்துக்கிருந்தோம். இந்த கான்செப்டில் என்ன அப்படின்னா, அடுத்த லெவல், அதாவது பில்டிங் ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி காஸ்ட் கட் பண்ணுறோன்றதை நம்ம நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த பிரிக் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் பிரிக், இன்டர்லாக் பிரிக்கில் பண்ணியாச்சு. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பைண்டிங் பண்ணலை, கேப் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் பைண்டிங் பண்ணாதனால. ஸோ இந்த வால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கேப்பில் வந்து பைண்டிங் பண்ணிவிட்டோம், அந்த சின்ன சின்ன கேப்பில். இப்போ பைண்டிங் பண்ணிவிட்டு நேராக வந்து இந்த வால் புட்டி தான் பார்க்க போகிறோம். அந்த வால் புட்டிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்கிரீட், அதாவது லிண்டல், அந்த போஸ்ட் எங்கெங்கே இருக்கோ அந்த போஸ்ட்டை ஃபுல்லாமே பார்டர் மாதிரி போட்டிருக்கோம். பார்த்துருக்கேன், நல்லா தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பார்டர் போட்டிருக்கோம். அடுத்து இந்த பார்டர் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலை சுற்றி, ஏன்னா ஜன்னல் சுற்றி வந்து நம்ம ஜன்னலை நிப்பாட்டுறதுக்காக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கிளாம்ப் வச்சு நிப்பாட்டிருப்போம். அந்த கிளாம்ப்லாம் தெரியக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஸ்ட்ராங் கொடுக்கறதுக்காக அந்த அடிஷ்னல் ஸ்ட்ராங்க்கு பக்கத்தில் வந்து இந்த கான்கிரீட் மாதிரி பூசி ஒரு கேப் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்பிட்வீன் இந்த கான்கிரீட் போட்டதுக்கு அப்புறம், கான்கிரீட் மேலே பூசினதுக்கப்புறம் இப்போ வந்து வால் புட்டி பார்க்க போகிறோம். வால் புட்டி பார்த்தோன்னே எப்படி அது வந்து சாதாரணமாக ஒரு செவர் எப்படி பூசியிருக்கோமோ அந்த மாதிரி பூசின மாதிரி இருக்கும். அப்படி செலவு பண்ணுறப்ப ஒரே செலவு தான் நம்மளுக்கு, பூசுறதுக்கு மண், சிமெண்ட்டு, கூலி. அதாவது ஒரு ரூம் பூசணும் அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு கொத்தனார் வேணும், ப்ளஸ் ஒரு மூணு நாலு லேபர் வேணும். ஸோ ஹார்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5000-6000 ரூபா மெட்டீரியலோட சேர்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கு ஒரு 10000 ரூபா வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரே ஒரு ஆள் தான், ஒரே ஆள் வந்து வால் புட்டி பார்க்க போகிறாரு. ஆல்ரெடி இது வந்து ஒரே நாளில் அந்த பார்டர்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க, இந்த பார்டர்லாம் ஆல்ரெடி போட்டு முடிச்சிட்டாங்க, இன்பிட்வீன் பைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பைண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க, எவ்வளோ குயிக்காக வந்து நாங்கள் அதை வந்து ரெகுலர் சாதாரணமாக ஒரு வால் எப்படி வீட்டில் பூசி வலுவலுன்னு இருக்குமோ அதே மாதிரி பார்க்க போகிறோம். இந்த வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மோல்டு, அதாவது ரூஃப் போடுறதுக்கு எந்த கான்கிரீட் விட்டமோ அப்படியே விட்டுருக்கோம். இங்கேயே அந்த செக்கர் பேட்டர்ன் மாதிரி போட போகிறோம். அப்போது வால் புட்டி பார்க்காம தான் நம்ம எதையும் பண்ண போகிறோம், வால் புட்டி மூலமாக தான் அதை பண்ண போகிறோம். சாரி. ஸோ வால் புட்டிக்கு முன்னாடி வந்து அந்த வால் வந்து என்னென்ன சின்ன சின்ன தூசி ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த தூசியை வந்து க்ளீன் பண்ணுறாரு. அந்த தூசியை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவு வலுவலுப்பாயிரும், அப்போது ஒரு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவருக்கு. அந்தது வால் புட்டி போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ டைரெக்டாக அப்படியே நேராக அப்ளை பண்ணுறது தான் இது. இது எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த பார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வலுவலுப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த பார்ட் தான் கொஞ்சம் பைண்டிங் பண்ண பார்த்தா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த பார்ட் தான் கொஞ்சம் நிறையா வால் புட்டியை வந்து நிறையா எடுக்கும், அதாவது செலவு நம்மளுக்கு வால் புட்டி நிறையா செலவாகும். மற்ற பார்ட் வந்து வலுவலுன்னு இருக்கனால வந்து நிறையா வந்து மெட்டீரியல் செலவாகாது. ஸோ வித்தின் ஒரு ஒரு வித்தின் அ டே வந்து ஒரு ஓரளவு நம்மளுக்கு தேவையான ஃபினிஷிங் கிடச்சிரும். தேவை அப்படின்னா அதுக்கு மேலே இன்னொரு ஒரு கிளாஸியாக ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா, இன்னொரு கோட் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல நீட்டாக முடிஞ்சிடும்.